திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் மாநில நெடுஞ்சாலை, கோழிப்பண்ணை, வட்டாட்சியர் அலுவலகம், நகராட்சி என சட்டமன்ற பொதுக்குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாவட்ட ஆட்சியர் வினித் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பல்லடம் பகுதியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும், கோவையில் தங்களுக்கு அனுப்பப்பட வேண்டிய நாள் ஒன்றிற்கு 46 லட்சம் லிட்டர் குடிநீரை முழுவதும் அனுப்பாமல் 34 லட்சம் லிட்டர் தண்ணீர் தான் அனுப்பப்படுகிறது என்றும், நாள் ஒன்றிற்கு 12 லட்சம் லிட்டர் மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு வைத்து, முறையாக தங்களுக்கு பில்லூர் அத்திக்கடவு அணையிலிருந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் கொடுக்க வேண்டிய 46 லட்சம் லிட்டர் தண்ணீரை கொடுத்தால் மட்டுமே தங்கள் பகுதியில் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் மக்கள் இருக்க முடியும் என்று பல்லடம் நகராட்சி தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் நகராட்சியில் ஆய்வு மேற்கொண்ட போது வலியுறுத்தியுள்ளார். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.